Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, you guys, NEET 2021 result, epa varum, kaathukitte na 4-5 naala night 12 manikku tha thoongitirken. Andha website check pannittu ippo NEET 2021 result, adhaavadhu score card vandu ungaloda verified email ID ku NTA anuppa aarambichitaanga. Innikku night kulla ellarkume NEET score card vandurunga. Ippo poi unga email ID check pannunga. Varla na worry pannadhinga. Innikku night kullayo naalai kaalaiyil kullayo ellarkume NEET score card vandurum, unga email ID ku vandurum. Ippo vandu paathina NEET score card inga vandu paarenga, idhu vandu unmai porali kedaiyadhu, sathiyamaana unmai. Hundreds of my students received that NEET 2021 scorecard. இது என்னோட one of the student receive பண்ண NEET scorecard அவங்களோட email ID க்கு வந்தது. NEET UG 2021 scorecard application number roll number அவங்க அனுப்பிடுறாங்க. உங்களோட details எதையுமே யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. நீங்க application number roll number எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களை வந்து மத்தவங்க மால் பிராக்டிஸ் பண்றதுக்கு பயன்படுத்திடுவாங்க. அவங்க அதை வச்சு அவங்க MCC வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாம போயிடும். நீங்க ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிடும். தயவு செய்து உங்களோட ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், மார்க்ஸ் அடங்கிய இந்த NEET ஸ்கோர் கார்டை யாருக்கும் ரிவீல் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க, இந்த இமெயில் ஐடியில அவங்க NEET ஸ்கோர் கார்டு ரெஜிஸ்டர்ட் வெரிஃபைடு இமெயில் ஐடியில NEET ஸ்கோர் கார்டு NEET NTA அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு, உங்களோட ரோல் நம்பர் இருக்கு, கேண்டிடேட்ஸ் நேம் இருக்கு, மதர்ஸ் நேம் இருக்கு, ஃபாதர்ஸ் நேம் இருக்கு. ஸோ ஃபாதர்ஸ் நேம் மட்டும் பாத்துக்கங்க, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு, நேஷனாலிட்டி இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஜெண்டர் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு பர்சன்டைல் ஸ்கோர் அப்டைன் கொடுத்துருக்காங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கொடுத்துருக்காங்க, அண்ட் டோட்டல் ஸ்கோர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் அவுட் ஆஃப் 720 இன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, NEET ஆல் இண்டியா ரேங்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் உங்களுக்கு டோட்டல் பர்சன்டைல் ஸ்கோரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இந்த இதுக்கு பேர் என்ன, ஏதோ ஒரு QR கோடும் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் NEET ஸ்கோர் கார்டை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஸோ உங்களோட NEET 2021 ஸ்கோர் கார்டு உங்களோட வெரிஃபைடு இமெயில் ஐடிக்கு NTA அனுப்பி வச்சுட்டாங்க. அப்பாடி இப்போயாவது அனுப்புனீங்களே, போதுண்டா சாமி, ரொம்ப உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் NEET எக்ஸாமுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கோர் கார்டை பார்த்து உங்களுக்கு மார்க் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. தயவு செய்து உங்கள் மார்க் ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, மீடியமாக இருந்தாலும் சரி, பேனிக் ஆகாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. நடந்தது நடப்பது நடக்க போகுது எல்லாம் நன்மைக்கு. நமக்கு வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். மார்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓவராக தத்தக்காப்பத்தக்கான்னு குதிக்கக்கூடாது. நல்லபடியாக MBBS சேரணும். MBBS இன்ஜினியரிங்கை விட கேவலமாக போயிடணும். கொஞ்ச நாளில் நீங்கள் வந்து பிஜி படிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத MBBS ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மராக, ஒரு வெற்றியாளராக, சாதனையாளராக இருக்க முடியும். வெறும் MBBS வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்புக்கு போனப்போ ஒரு டாக்டர் என்ன எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு என்ன டாக்டர் ஏது டாக்டர்னு கேட்டால் பெரிய டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவ்வளோதான் MBBSங்கிறவங்க, அவ்வளோதான் எக்ஸ்பர்ட், அதாவது MD MS முடித்த டாக்டர் வந்து தான் அவங்க தான் நமக்கு வந்து தெளிவாக சொல்லணுங்கிற மாதிரி தான் இவங்களை வச்சுருக்காங்க. ஒரு நர்ஸுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட MBBS டாக்டர்ஸுக்கு வந்து, MBBSை நான் குறைன்னு சொல்லலை, MDMS படிக்கிறதுக்கான அத்தனை வழிகளையும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுங்கன்னு சொல்கிறேன். MDMS படிக்கணும்னா MBBS தானே முக்கியம். நர்சிங் படித்தவங்களோ இல்லை வேறு படித்தவங்களோவா MDMS ஆயிருக்காங்க. ஸோ MBBS படிக்கும்போது இருக்கக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் நல்லா படித்து MDMS படித்து சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வரத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.